Good morning. Today we are going to see the rotation motion and its equation. முதல்ல rotation motion னா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா, for example இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ணினா that is said to be as rotation motion. ஓகே? சோ இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது இதுல என்ன நடக்க போகுதுன்றதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகேயா? சோ யூ நோ தட் ஹியர் த ஆப்ஜெக்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் பார்ட்டிகல்ஸ். தட் இஸ் டிஃபரண்ட் ஆட்டம்ஸ். திஸ் ஆல் யூ ஆல் நோ தட். Okay, so this particles, what happens to the particles when it is shifted from one position to another position? Let me consider first this as a position. So the axis of line which is acting at the fixed point is said to be as the axis of rotation point. For example, let me take an irregular object and I am considering this point as the center and the line which is drawn to it is said to be as the axis in which the object is going to be ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி ரொட்டேட்டட். ஓகே, ஸோ இப்போ இதை ரொட்டேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இதில் இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனை நான் வந்து லெட் மீ அசியூம் திஸ் பொசிஷன் டு பி அஸ் டி. ஓகே, இப்போ இந்த பொசிஷன் டிலேருந்து நான் இல இந்த பொசிஷனை மாற்றணும். இப்போ டிலேருந்து இல மாற்றும் போது இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னு பார்க்கணும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் நான் பார்ட்டிகல்ஸை வந்து நான் பி ஒன் பி டூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ண போறேன் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் டி டு இ. நான் இதை மூவ் பண்ண போறேன். ஸோ இப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி த சேம் பாயிண்ட். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் மூவிங் அவுட் லைக் திஸ் யூ கேன் சீ ஹியர் இந்த பி வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும், பி டூ வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும், பி ஒன் வந்து பி ஒன் டேஷ்ன்ற பொசிஷனுக்கு போயிடும், பி டூ வந்து பி டூ டேஷ்ன்ற பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ பி ஒன்னும் பி டூவும் வேற பொசிஷனுக்கு போனாலும் இங்கே என்ன ஆகும்னா, அதோட மோஷன் வந்து வித் பி இந்த ஃபார்ம் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டியில் தான் அது மூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுற நேரம் ஆங்கிள் தான் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ பார்ட்டிக்கல் வந்து அதே இடத்துல இருக்கு, த ஹோல் ஆப்ஜெக்ட் இஸ் ஷிஃப்டட் லைக் திஸ். ஸோ வென் த ஹோல் ஆப்ஜெக்ட் இஸ் ஷிஃப்டட் லைக் திஸ் வி கேன் சே தட் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வில் பி இன் ஆங்குலர் வெலாசிட்டி but the particle will be at rest. That is, we say that the linear velocity of the particle will be at rest or it is not acting into it. Okay? ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம எங்கே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இது, அது பேர் என்ன, ஸ்பின்னிங் பால். தட் இஸ் உங்களோட ஸ்பின்னிங் டாப், நம்மளோட பம்பரம், பம்பரம் இதோட எக்ஸாம்பிள். இல்லைன்னா நம்ம ஹெலிகாப்டரோட ஃபேன்ஸ் வந்து இருக்குல்ல, இது எல்லாமே ரொட்டேஷன் மோஷனில் தான் மூவ் ஆகுது. நாட் ஓன்லி திஸ், இன் ஆர் டே டு டே லைஃப் வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கார் வெஹிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணுற அந்த கார் ஒரு வீல் எல்லாமே வந்து ரொட்டேஷன் மோஷன் பிரின்சிபலில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த ரொட்டேஷன் மோஷனில் நம்ம இந்த பார்ட்டிக்கலோட நேச்சர் என்னன்றதை பார்த்துட்டோம். அது மூவ்மெண்ட் ஆகுறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, லீனியர் வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் வி கேன் சே தட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் த ரொட்டேஷனல் ஈக்குவேஷன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். லீனியர் வெலாசிட்டியில் லீனியர் மோஷனில் ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப் ஐ ஹவ் டோல்ட் தட் மெக்கானிக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஸ்பிளிட் இன்டூ டூ பார்ட்ஸ். ஓகே, மெக்கானிக்ஸ் தட் இஸ் it is split into translation, that is your linear part as well as it is said to be as rotation part. Linear part la dhaan nama pesumbodhu enna solluvom, distance we will say it as distance, velocity, acceleration, idhu dhaan nama solluvom. ஆனா rotation la vandhu ellathiley vandhu nama angular endra word ah nama use pannuvom. யூஸ் பண்ணி வி வில் பி சேயிங் இட் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன், லைக் தட் வி வில் டாக் அபவுட். பிகாஸ் இட் மேக்ஸ் அ வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆங்கிள் இன் விச் இட் இஸ் மூவிங் அவுட், ஆங்கிள் இன் விச் இட் இஸ் மூவிங் அவுட் இட் வில் பி மேக்கிங் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் பி சீயிங் த ஈக்வேஷன் ஆஃப் த ரொட்டேஷன் மோஷன். யா, நவ் வி ஆர் கோயிங் டு சீ த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரொட்டேஷன் மோஷன். த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரொட்டேஷன் மோஷன் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் டிடி. So now we are going to derive it. Okay, the first law, to derive the first law of rotation motion, we know that it is a relation between alpha and omega. Okay, so the equation becomes as, we can write it as alpha is equal to d omega by dt, where alpha is the angular acceleration and omega is the angular velocity. So acceleration is nothing but it is the rate of change of velocity, that is d omega by dt. Now cross multiply this equation. So when you cross multiply this equation, you will be getting the equation as alpha
dt, which will be equal to d omega. This is for the equation we are going to calculate for the whole particle. Since we want to calculate for the whole particle or the object, whatever you are taking into consideration, let us integrate this equation. Now, integrating this equation, we know that here the derivative is nothing but it is with respect to dt, and here it is with respect to omega. So, the integral you must write with respect to time period. Initial time period is 0 and the final time period is t. And omega is the angular as the velocity, where the initial velocity is omega naught and the final velocity is omega. Now we are going to integrate it. We are going to integrate by the rule of integration. We know that the general equation x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 is the formula. We know this formula. Now substitute this formula here. Okay. So integrating this, we will be getting alpha is the constant which is taken out, and dt integral is nothing but if the integral of dt is t. So put t here, you will be getting to the limit 0 to t, which will be equal to integral of d omega is again omega, which will be to the limit omega naught to omega. Okay, so now substitute the upper limit minus the lower limit, so you will be getting alpha. The upper limit is t minus, in the place of t substitute the lower limit, that is 0, substitute the 0 here, which will be equal to omega, and here also upper limit minus lower limit, omega minus omega naught. So you will be getting alpha t minus of alpha 0 is 0. So alpha t is equal to omega minus omega naught you will get. So from this we can write omega to be equal to omega naught plus alpha t, which is nothing but it is the first law of equation which we have got, first law of rotation motion, which we have got already. Equation of second law pakapur. Okay. So second law pragaro, we know that second law, inge vandu namakku relation paathina alpha ko theta ko omega ko irukku namakku. Okay. So we are going to consider the formula omega is equal to d theta by dt. Idha consider panna porom. Modhal panna mari idha cross multiply pandrom. So unakku vandu omega d theta is equal to dt is equal to d theta nu vandrom. Okay, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, omega இடத்துல நம்மளோட first law, that is our first law is omega is equal to omega naught plus alpha t னு இருக்கு. இந்த omega ஓட வேல்யூவை இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிடும்னா, omega இடத்துல omega naught plus alpha t into dt is equal to d theta னு வரும். ஓகேயா? சோ இப்போ முதல்ல மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். Naught d theta dt plus alpha t dt is equal to d theta nu vandrom. Iduvum nama vandu for a single particle da nama panirkom, for a whole particle we must consider. So let us integrate everything, ellathiyum nama integrate panna porom. Inga omega naught, inga variation vandu dt, inga variation dt, inga vandu with respect to theta irukku. Okay, so ipo dt variation na nama modhal sonna mari it will be from 0 to t. Here also it will be from 0 to t. Okay, and now this side theta side vandu it will be from 0 to theta. Okay, 0 endradhu vandu initial displacement vandu 0 va irukum, final displacement nam theta nu edukrom, adanal dhaan adhu pandrom. So ipo idha integrate pannona omega naught veliye vandrom, integral of dt is nothing but t to the upper limit lower limit plus alpha va eduthrom, and inga vandu t dt endradhu vandu nammoda integral value. அப்ப இது என்ன ஆகும், t டு தி பவர் 1 னு இருக்கு, t டு தி பவர் 1 plus 1 இட் will be 2. சோ யூ will be having t square by 2 to the limit of 0 to t equal to இங்க வந்து யூ will be having theta 0 to theta னு வந்துரும். ஓகே, சோ அப்பர் லிமிட் எல்லாம் நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், சோ யூ will be having omega naught t plus இங்கேயும் இந்த லோவர் லிமிட் பிகம் 0, ஹியர் இட் பிகம்ஸ் as alpha t square by 2, lower limit becomes 0, equal to, you will have theta itself. Okay, so இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். லெட் அஸ் டேக் தி எல்சிஎம். ஓகே, இங்க இந்த இந்த சைடு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. சோ யூ will get naught t plus alpha t square by 2ன்றது இந்த பக்கம் வந்துச்சுனா உங்களுக்கு 2 theta அப்படினு வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இல்லனா இதை இப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஈக்குவேஷனை நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் அப்படியே எழுதிடலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ்
1 by 2 alpha t square. Okay. So depending upon the problem what they are giving, you can make the equation and you can do it. So this is our second law of rotation motion. Third law paakaporum, equation of rotation motion. So third law paakradhula, this is the third law. Third law vandhu namakku enna omega square is equal to omega naught square plus 2 alpha theta abindradhu nammalku venum. So ippo enna panna porona, nama first law ki use panna mari alpha oda formula use panna porom. We know that alpha is equal to d omega by dt nu theriyum. Ana idhula alpha ku omega ku relation irukku, ana namakku theta indradho inga varudhu, theta oda relation illa. So now what you are going to do is multiply and divide by d theta with this equation. Okay, so you will be getting alpha to be equal to d omega by d theta into d theta by dt appdinu ungalku kadikum. Okay, so ipo ipdi kedikiradha nam enna panna porona, d theta by dt, d omega by d theta indradhu enna indradhu nakku theriyadhu, ana d theta by dt indradhu enadhu, it is omega. So this equation becomes as alpha is equal to d omega by d theta into omega அப்படினு உங்களுக்கு வரும். ஓகே, so you will be having, now again you do the cross multiplication as you did before, you will have alpha d theta is equal to omega d omega அப்படினு வரும். இப்போ இத வந்து for the whole particle we are going to integrate it. So integrate theta na as before it is 0 to theta, omega na it is omega not to omega, we are going to do it. So you will have alpha, this becomes theta to the limit of 0 to theta nimma padvom. Okay, so it becomes 0 to theta equal to, here it is omega d omega irukku, omega d omega irukkum bodhu it becomes as omega square by 2 to the limit of omega not omega nu varum. Okay, so ipo vandu upper limit substitute panna alpha theta appdi varum is equal to, you will have here upper limit minus lower limit, so omega square by 2 minus omega naught square by 2 varum. Okay, so ipo vandu idu varaikku neenga note pannirpinga, so in the same na ipo erase pannidren, so that nam vandu idoda continuation e inga panna mudiyum. Okay, so right hand side pathinga na inda right hand side la denominator la 2 vandu common a irukku, so bring it to the other side, so the equation becomes 2 alpha theta அப்படினு உங்களோட ஈக்குவேஷன் வந்துரும். 2 alpha theta is equal to omega square minus omega naught square னு இருக்கு. So now இந்த omega naught square இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா உங்களோட ஈக்குவேஷன் வந்து omega square is equal to omega naught alpha theta அப்படினு வரும். So this is your second law. This is how you will be deriving the equation, the third equation for your rotational. Okay, so this is very easy and simple way. நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட லாஸ் வந்து நீங்க டெரிவேட் பண்ண முடியும். ஓகேயா, பி சேஃப், பி ஹாப்பி.